வணக்கம் நண்பர்களே, அமேசிங் தமிழ்நாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவுக்கு போகிறக்கு முன்னாடி இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பதஞ்சலி முனிவர் இன்று உலகமெங்கும் பிரபலமாக போற்றப்படும் யோக கலையினை முறையாக வகுத்து கொடுத்தவர். இவரது யோக சூத்திரங்கள் இந்திய வேத தத்துவ தரிசனங்களின் ஒன்றாக அமைந்துள்ளது. இவர் இயற்றிய பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற நூலே யோகா கலைக்கு அடிப்படையாக விளங்குகிறது. பதஞ்சலி முனிவர் சப்தரிஷி மண்டலத்தின் முதல் நட்சத்திரமாக விளங்கும் அத்திரி மகரிஷிக்கும் அனுசியா தேவியாருக்கும் மகனாக பிறந்தவர். இவர் வேத காலத்திலிருந்தே வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் ஆதிசேசனின் அவதாரம் என்றும் கூறப்படுகிறது. திருமூலரின் திருமந்திர பாடல்களில் பதஞ்சலி முனிவர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருமூர்த்தி மலைப்பகுதிகளில் பிறந்ததாகவும், மேலும் நந்தி தேவரிடமிருந்து நேரடியாக யோகக்கலையை கற்றவரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்திரி மகரிஷி அனுசியா தேவி அவர்களின் வேண்டுகோளுக்கிடங்க மும்மூர்த்திகளும் மூன்று ஆண் குழந்தைகளாக பிறந்தார்கள். அவர்களே தத்தாத்திரேயர், துர்வாசர் மற்றும் பதஞ்சலி முனிவர் ஆவார்கள். மேலும் ஆதிசேஷன் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை நேரில் தரிசிக்க எண்ணி வேண்டிக் கொள்ள ஈசன் அத்திரி மகரிஷிக்கும் அனுசியா தேவியாருக்கும் மகனாக பிறக்க வரமளித்தார். அனுசியா தேவி பிறந்த குழந்தையை கையில் தூக்கி பார்த்த பொழுது குழந்தையின் பாதி உடல் பாம்பின் உடலாக மாறியிருந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அனுசியா தேவி கை தவறி குழந்தையை கிளை போட்டார். அக்குழந்தை தேவியின் பாதத்தில் அஞ்சலி செலுத்துவது போல இருந்ததால் குழந்தைக்கு பதஞ்சலி என்று பெயரிட்டதாக கூறப்படுகிறது. பதஞ்சலி முனிவர் பாம்புக்கால் முனிவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் சிதம்பரத்தில் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை நேரில் தரிசித்தவர். இதை பற்றிய குறிப்புகள் சிதம்பரம் சிவகாம சுந்தரி கோவிலின் வரைபடங்களில் காணலாம். பதஞ்சலி முனிவர் ஆதிசேசனின் அவதாரமாக இருப்பதால் இவரின் கடும் விஷமூச்சு காற்றுப்படும் அனைத்துமே எரிந்து சாம்பலாகிவிடும். எனவே சீடர்களுக்கு அசரீரியாகவே உபதேசம் செய்வார். ஒருமுறை நேரடியாக உபதேசிக்க எண்ணி தமக்கும் சீடர்களுக்கும் நடுவே கனமான திரையை போட்டு ஆதிசேசனின் உருவில் உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். உபதேசத்தின் நடுவில் சீடர்கள் அசரீரியாகவே ஒளித்த குருவின் உருவத்தை பார்க்க ஆவல் கொண்டு திரையை விலக்கி பார்த்தனர். அப்போது பதஞ்சலி முனிவரின் கடும் விஷமூச்சு காற்று தாக்கி அனைவரும் எரிந்து சாம்பலாயினர். கௌடபாதர் என்ற சீடர் மட்டும் உபதேசம் ஆரம்பிக்கும் முன்னரே குரு ஏவிய பணிக்காக வெளியே சென்றிருந்தார். அந்த சீடர் திரும்பி வருவதை பார்த்த பதஞ்சலி முனிவர் விஷம் தாக்காமல் இருக்க மானுட வடிவை அடைந்தார். திரும்பிய சீடர் மற்ற சீடர்கள் சாம்பலானதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பதஞ்சலி முனிவர் மகனே, இது அவர்களின் அவசர புத்தியால் வந்த வினை. இனி உன் ஒருவனுக்கு எனது எல்லா வித்தைகளையும் கற்றுத்தருகிறேன் என்றார். இப்படியாக பதஞ்சலி முனிவரின் குறிப்புகள் சில மட்டுமே கிடைக்கப்பட்டுள்ளன. பதஞ்சலி முனிவர் கிமு 4 நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்றும் கிமு 2 நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரம் 1 நூற்றாண்டில் எழுதப்பட்ட உரையின் அடிப்படையிலும் கிமு 400 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பதஞ்சலி முனிவர் 5 யுகம் 7 நாட்கள் இந்த பூமியில் வாழ்ந்து ராமேஸ்வரத்தில் சமாதி அடைந்துள்ளார். இனிவரும் வீடியோவில் அகத்திய முனிவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரின் அற்புத செயல்களை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.